காலேஜில் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் கேம்பஸில் வந்து எல்லாருமே வந்து பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ அவங்கவுங்க பிடிச்ச ஜாப்பில் வந்து அவங்க பிளேஸ் ஆகிறாங்க. லைஃப் நல்லா ஸ்டார்ட் ஆகுது, லைஃப் வந்து செட் ஆகுது. தென் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த கெட் டுகெதர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் வீட்டில் பண்ணணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணபடியே ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறாங்க. ப்ரொஃபஸர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஹாப்பி, ஒரு சிரிச்ச முகத்தோடு வெல்கம் பண்ணி ஹாலில் வந்து உட்கார வைக்கிறாரு. ஸோ அந்த ஹாலில் உட்காந்தனா என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் போக 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 என்ன ஆகுதுன்னா கம்ப்ளைண்ட்ஸாக மாறுது. ஸோ ப்ரொஃபஸர் இதெல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதை பற்றி அப்படின்னா, அவங்களோட லைஃப்பை பற்றி, அவங்களோட ஜாபை பற்றி, அவங்களோட சொசைட்டி பற்றி, தென் அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ப்ரொஃபஸர் இதெல்லாமே பார்த்துட்ருக்காரு. தென் அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெட்ஸ் ஹேவ் அ காஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஓகே சார் அப்படிங்கிறாரு. உடனே ப்ரொஃபஸர் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி ரெடி பண்ணி ஒரு பெரிய காஃபி பாட்டில் எடுத்துகிட்டு வராரு. அது கூட சின்ன சின்ன கப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த கப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வெரைட்டியில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்குது, இன்னொன்று வந்து கிறிஸ்டலில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்கரேட்டிவான கப்ஸாக இருக்குது, சிலது வந்து பேப்பர் கப்ஸாக இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்பென்சிவான கப்ஸ் இருக்குது, ரொம்ப சீப்பான கப்ஸ் இருக்குது. ஸோ டேபிளில் வைக்கிறாரு. ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணாங்கன்னா, போட்டி போட்டு அவங்களுக்கு பிடிச்ச கப்ஸை எடுத்துட்டாங்க. அந்த ட்ரேயில் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி பேப்பர் கப்ஸு, ரொம்ப சீப்பான கப்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. எல்லா எக்ஸ்பென்சிவான கப்ஸுமே அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ப்ரொஃபஸர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார் அப்படின்னா ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை காஃபி எடுங்கன்னு சொன்னேன், பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சிவ் கப்ஸும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான கப்ஸ்லாம் அப்படியே பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் நார்மல், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான பிடிச்ச கப்ஸு தான் வேணும் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். பட் அதுதான் வந்து உங்கள் ப்ராப்ளமோட மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக சொல்கிறார். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன கிளியராக சொல்ல வராரு அப்படின்னா, லைஃப் இஸ் த காஃபி அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ அந்த காஃபி தான் வந்து லைஃபு. அந்த கப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி, உங்களோட மணி, உங்களோட சொசைட்டி, தென் உங்களோட காரு, வீடு. ஸோ இந்த கப்ஸுக்கு பின்னாடி போகிறனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய ஸ்ட்ரெஸ் வருது, நிறைய டிப்ரெஷன் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம லைஃப்பில் பண்ணுற பெரிய தப்பு. நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 35 இயர்ஸில் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா, அதுக்கு நான் வந்து 25 இயர்ஸ் நான் எந்த இஎம்ஐ கட்டணும். ஸோ 25 இயர்ஸ் நான் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், 60-65 ஆயிரும். ஸோ அந்த 65 முடியும் நான் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனை விஷயத்தை நம்ம இழந்திருப்பேன், அண்ட் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணாமல் நான் வந்திருப்பேன். ஸோ இது எல்லாத்துமே கிளியராகவே தெரியும், நம்ம பண்ணுற பெரிய தப்பே இதே தான், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க வந்து என்றைக்குமே பெஸ்ட்டை தேடி போகவே மாட்டாங்க, அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே பெஸ்ட்டாக மாற்றுவாங்க. ஸோ நம்மளும் வந்து லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும், யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே லவ் பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வேணுங்கிற விஷயம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்து விழுவும், சரிங்களா? ஸோ யாருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணாதீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க, பாக்கி எல்லாமே தானாக வந்து அமையும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களும் போய் ஒரு காஃபி எடுத்து நல்லா ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு குடிங்க.